ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 10/10/2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. இரவு 9:21 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் அவிட்டம். அதிகாலை 1:47 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 11:15 12 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல்வுள்ளம் கொண்ட மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். இருக்கிற வீட்டை மாற்றி புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ திருப்பதி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FI. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய தாத்பரியங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். நிலுவையில் இருந்த பாக்கி தொகைகள் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெருங்கிய உறவுகளை நேசித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நல்லதங்கால். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. உதவும் உள்ளம் கொண்ட மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவையும் பக்குவமான செயல்பாட்டையும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால என்னால் முடியும், எதுவும் முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நின்ற நாராயணார். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. கண்ணியமான எண்ணம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும். நீண்ட நாளாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும்.
அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றமும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடி எடுத்து வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமேனிநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. சிறப்பு தகுதியில் விருப்பம் கொண்ட சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பண வரவோடு மன நிம்மதியும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிரச்சனைகளுக்கான அர்ச்சனை செய்வதோடு பிரபல்யத்திற்கான முயற்சியும் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. திட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான லாபமும் நிதர்சனமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் வியாழ பகவானும் இருக்கிறதுனால விருச்சிக வியாழன் வீடு தேடி வெற்றி அப்படிங்கிற வாக்கு கீணப்ப சகல விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தொட்டு ரசிக்க முடியும். பெண்களுக்கான சுயதொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும் தொழில் ரீதியான வகையில் லாபமும் குடும்பத்தில் உடல் ரீதியான வகையில் சேவமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கற்றுக்கொண்டால்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்பவனேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சுக்கர யோகமும் பஞ்சமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய இந்திர யோகமும் இருக்கிறதுனால உங்களுடைய சாதாரணமான முயற்சிகளுக்கு மேலான தந்திர முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரியான மாபெரும் வெற்றியை சந்திக்கும். நீதித்துறையில் உள்ளவர்கள் நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரமில்லாத சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால திடீர் யோகம், திடீர் பிரபல்யம், திடீர் உத்தியோகம், திடீர் செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை, வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணகாளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. தயாள குணமும் தனித்தகுதியும் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஒன்றுக்கொன்று பார்வை செய்கிறதுனால
பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பெற்றவங்களுடைய அனுகிரகம் அதிகமாகும், மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும், அக்கம் பக்கத்தில் சமூகத்தில் தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான தனி அந்தஸ்து அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால வீண் பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் வெகுமதி அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்விகளை விட துரோகிகளால்தான் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்னேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 5 இடத்துல ராகுவும் ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால ஆறுதலும் தேறுதலும் அதிகமாகும். உறவு ரீதியான வகையில் அரவணைப்பும் ஆறுதலான வார்த்தைகளும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கள்லாம் வேகமாக வந்து இணையக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தடுத்த தோல்விகள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர்த்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவகிரகம். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஐ. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால அதிகார பலமும் ஆளுமை பலமும் அதிகரிக்கும். நினைத்த வருமானத்தை நினைத்தபடியே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற தொழில் மட்டுமல்லாது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளவங்க உறுதியோடும் இருப்பது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் பி. தடையே இல்லாத சௌபாக்கியம் கிடைப்பதற்கு இன்றைய மந்திரம் ஓம் சர்வஞாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சர்வஞாய நம. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.